உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஒரு மாசத்துக்கு அப்புறமும் விஜய் இதே மாதிரி பிடிவாதமா இருந்தா நீங்க சொல்ற மாப்பிளைய கட்டிக்கிறேன்னு எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன். விஜய் உன்னை வெறுத்ததுக்கு அப்புறமும் நீ அவனை விரும்புறியே? இது புரியாம அவன் எவ்வளவு ஒருத்திக்காக அலைஞ்சிட்டு இருக்கான். விடுங்க ஆண்டி, நல்லதே நடக்கும். சரி இரு, நான் உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அபிய பத்தி எனக்கு என்ன கவலை? என்னோட முடிவை நான் சொன்னேன், அவ்வளவுதான். அதுக்கில்ல, அத்தனை பேர் முன்னாடி மூஞ்சில அடிச்ச மாதிரி இப்படி சொல்லிருக்க கூடாதுல்ல? அப்படி சொன்னா தான் சில பேருக்கெல்லாம் உரைக்கும். இங்க பாரு ஐசு, நீ தான் எனக்கு பொண்டாட்டி. ஹலோ ஹலோ, எதிர்கால பொண்டாட்டி. அப்படியே வச்சுக்கோ. உன்ன தவிர அந்த இடத்துல வேற யாரையுமே என்னால வச்சு பார்க்க முடியாது. ஹிஸ்டரியில கூட கீமு கீபின்னு இருக்கு, ஆனா என்னோட வாழ்க்கையில ஐசுக்கு முன் ஐசுக்கு பின் அப்படின்னு எதுவுமே கிடையாது. முன்னும் பின்னும் என்னைக்குமே என் ஐஸ் தான். இப்படி பேசி பேசியே என்ன கவுத்துறங்க? முத பார்வையிலேயே என்ன கவுத்தது நீதானே? சரி, போன்ல பேசுறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது, நேர்ல பேசுவோமா? எங்க? நீயே சொல்லு. பொன்னியம்மன் கோயில். அடாடாடா, எப்ப பார்த்தாலும் பொன்னியம்மன் கோயிலே, கருமாரியம்மன் கோயில்னு எப்ப பார்த்தாலும் நம்ம கோயில்ல தான் மீட் பண்ணுமா என்ன? கடவுளே காண்டாயிடுவாரு நம்மள பார்த்து. கோவில் வேணா, நம்ம ரெண்டு பேரும் அப்படியே கொஞ்சம் லாங் டிரைவ் போவோமா? எங்க மனசு எங்க போகுதோ அங்க போலாம். ஐயோ, என் ஃபியூச்சர் பொண்டாட்டி ஓகே சொல்லிட்டா லாங் டிரைவுக்கு. லாங் டிரைவ் போறீங்களா ஐஸ்வர்யா? ஏன் புருஷனுக்கு நீ வருங்கல பொண்டாட்டியா? விட மாட்டேன், விஜய் எனக்கு தான். மாமா, உங்க கூட என்ன தவிர வேற யாரையும் வர்றதுக்கு நான் விட மாட்டேன். நாளைக்கு நீங்க ஒன்னா எப்படி வெளியில போறீங்கன்னு நானும் பார்க்கறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.